ஸ்கிபிடி டாய்லெட்ஸ். இந்த ஸ்கிபிடி டாய்லெட்ஸ் மொத்த லாஸ் அண்ட் ஆஃப் சிட்டியவும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கிபிடி டாய்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்வாட் டீம், ஏன் ஆர்மி போர்ஸால கூட இவங்களை தடுத்து நிப்பாட்ட முடியல. இவங்களை தடுத்து நிப்பாட்ட யாருமே இல்லாதனால இந்த ஸ்கிபிடி டாய்லெட் இந்த சிட்டியவே பயங்கரமா அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்த ஸ்கிபிடி டாய்லெட்டோட அராஜகம் தொடர்ந்துச்சுன்னா லாஸ் அண்ட் ஆஃப் சிட்டினே ஒன்னு இல்லாம போயிடும். கேப்டன், இந்த சிட்டியை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்க ஸ்கிபிடி டாய்லெட்டை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாஸ், இந்த ஸ்கிபிடி டாய்லெட்டோட அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால சிட்டியோட எல்லா சைடும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ரொம்ப ஹெவியா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். என்னது, வெறும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுனால ஸ்கிபிடி டாய்லெட்டை தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் கேப்டன். ஏன்னா இந்த ஸ்கிபிடி டாய்லெட் ஆல்ரெடி நம்ம லாஸ் ஆண்டா சிட்டியில உள்ள பாதி பிளேஸ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சோ அந்த ஸ்கிபிடி டாய்லெட் ஃபுல்லா நம்ம சிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள தடுத்து நிப்பாட்டணும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே ஒரு பவர்ஃபுல்லான டிசிஷன் எடுங்க கேப்டன். அப்போ நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். யாரா அது? பாஸ், நாங்க தான் கேமராமேன் ஆர்மி. இந்த ஸ்கிபிடி டாய்லெட்டை அழிக்க வந்த ஸ்பெஷல் போர்ஸ். இனிமேலே அந்த ஸ்கிபிடி டாய்லெட்டை எங்க கிட்ட விட்டுருங்க. அந்த ஸ்கிபிடி டாய்லெட்டை இந்த லாஸ் அண்ட் ஆஃப் சிட்டியை விட்டு அடிச்சு ஓட விடுறோம். ஓ, நீங்க தான் அந்த கேமராமேன் ஆர்மியா? ஓகே, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க கேப்டன். இனிமேல் இந்த ஸ்கிபிடி டாய்லெட் மிஷினை கேமராமேன் பாத்துக்கிடுவாங்க. சோ நீ அவங்க கூட இருந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை மட்டும் செஞ்சு கொடு. எஸ் சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கேப்டன், இப்போ நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும். சொல்லுங்க கேமராமேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? கேப்டன், இந்த லாஸ் அண்ட் ஆஃப் சிட்டியை பத்தி அக்குவேறு ஆணிவேரா தெரிஞ்ச ஒருத்தன், அண்ட் மிலிட்டரி பேஸ்க்குள்ள என்டர் ஆகி யாருக்குமே தெரியாம எஸ்கேப் ஆன ஒருத்தன், அண்ட் யார பார்த்தும் எதை பார்த்தும் பயப்படாத ஒருத்தன், அந்த மாதிரி ஒருத்தன் தான் என்னோட மிஷினுக்கு இப்ப தேவை. அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் கேமராமேன். அப்படி ஒருத்தன் இருக்கானா? யார் அவன்? அவன் எங்க இருக்கான்? அவனோட பேரு என்ன? அவனோட பேரு தான் பிராங்க்லின். ஓகே கேப்டன், இனிமேல் நான் பாத்துக்கிறேன். சோல்ஜர்ஸ், அந்த பிராங்க்லின் எங்க இருந்தாலும் உடனே இங்க கூப்பிட்டு வாங்க. ஓகே பாஸ். அடே ஸ்கிபிடி டாய்லெட், என்ன எனைய சுத்து போடுறீங்களா? இன்னைக்கு உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்டா. இதான் அப்பா ஆயிக்கோங்கடா, இன்னைக்கு உங்க எல்லாரையும் அடிச்சு சும்மா பறக்க விடுறேன்டா. பாஸ், பிராங்க்லின் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கதான் அவன் ஸ்கிபிடி டாய்லெட்டோட பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு பேரு வேணா வாங்கடா, இன்னைக்கு இந்த ராக்கெட் லஞ்சரை வச்சு உங்களோட கதையெல்லாம் முடிக்கிறேன்டா. அடே ஸ்கிபிடி டாய்லெட், என்னடா ஹெலிகாப்டர் எல்லாம் வரீங்க? எவன்டா அது பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணது? ஆமா, இப்ப நான் எங்க இருக்கேன்? இது என்னடா? எப்படி என்னோட டிரஸ் எல்லாம் சேஞ்ச் ஆச்சு? டே, யாரா நீங்களா? வெல்கம் பிராங்க்லின், வெல்கம் டு கேமராமேன் ஆர்மி. நாங்க தான் ஸ்கிபிடி டாய்லெட்டை அழிக்க வந்த ஸ்பெஷல் போர்ஸ். நீ எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணனா இந்த ஸ்கிபிடி டாய்லெட் ஆர்மியை நம்ம ஈஸியாவே அழிச்சிடலாம். எது, உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுமா? என்னாலலாம் முடியாது, நான் தனியாவே இருந்து இந்த ஸ்கிபிடி டாய்லெட்டை அழிச்சிருவேன். கண்டிப்பா உன்னால முடியாது பிராங்க்லின். உன்கிட்ட இருக்கிற ராக்கெட் லான்ச்சர், மிசின் கன், பாம்ஸ், இதை வச்சு அந்த ஸ்கிபிடி டாய்லெட்டை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அதுவே நீ என்னோட ஆர்மில ஜாயின் பண்ணனா அந்த ஸ்கிபிடி டாய்லெட்டை அழிக்கிறதுக்கான சூப்பர் பவரை நான் உனக்கு தரேன். சூப்பர் பவர்ஸா? இந்த டீல் நல்லா இருக்கு கேமராமேன். சோ நான் உங்க ஆர்மில ஜாயின் பண்றேன். குட் பிராங்க்லின், குட். பட் நீ அதுக்கு முன்னாடி மூணு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மூணு டாஸ்க நீ கம்ப்ளீட் பண்ணாதான் நம்மளால இந்த ஸ்கிபிடி டாய்லெட் ஆர்மியை மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ண முடியும். என்னது, மூணு டாஸ்கா? சரி, என்னென்ன டாஸ்க்னு சொல்லுங்க கேமராமேன். டாஸ்க் நம்பர் 1, பீப்புள் ரெஸ்கியூ மிஷின். இப்போ நீ டைரக்டா சிட்டிக்குள்ள போய் அங்க பொதுமக்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள சேஃபா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளோட சீக்ரெட் பேஸ்க்கு கூட்டுவா. அண்ட் இந்த டாஸ்க்ல உனக்கு ஹெல்ப் பண்ண உன் கூட ரெண்டு கேமராமேன் சோல்ஜர்ஸ் வருவாங்க. அவங்கள கூட்டு போய் இந்த டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வா பிராங்க்லின். ஓகே கேமராமேன், இனிமேல் நான் பாத்துக்கிறேன். என்ன சோல்ஜர்ஸ், கிளம்பலாமா? ஓகே கைஸ், இப்ப நம்ம கேமராமேன் ஆர்மில ஜாயின் ஆயிட்டோம் வேற மாதிரி. அண்ட் இப்ப நம்மளுக்கு சில டாஸ்க் எல்லாம் வந்திருக்கு. அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்மளுக்கு கேமராமேனோட சூப்பர் பவர் கிடைக்கும். சோ அதனால இப்ப நம்ம குயிக்கா போய் அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், சிட்டிக்குள்ள வந்தாச்சு. பட் சிட்டிக்குள்ள யாருமே இல்ல. இந்த சிட்டியே ரொம்ப அமைதியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஸ்கிபிடி டாய்லெட் தான். எல்லா மக்களையும் அட்டாக் பண்ணி கில் பண்ணிட்டானுங்க போல. பட் நம்மள மாதிரி சில சர்வைவர்ஸ் அங்கங்க சர்வை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களை காப்பாத்து
பண்றது தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். என்ன இது, இந்த இடமே ரொம்ப டிராபிக்கா இருக்கு. ஓகே, இதுக்கு மேல நம்ம கார் போகாது, காரை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்கி நம்ம போகலாம். எதுக்கு நம்ம சேஃப்டிக்கு கையில கன் எடுத்து வச்சுக்குவோம். ஓரா ஓரா ஓரா, அங்க ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியுது, அங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோல்ஜர்ஸ் எதுக்கும் கொஞ்சம் அலர்ட்டாவே இருங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்ப்போம். இந்த பஸ் மேல ஏறினா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் வியூ கிடைக்கும். ஏறா பிராங்க்லினே. ஓகே, ஸ்னைப்பர் எடுத்து ஸ்கோப்பிங் பண்ணி பார்ப்போம். அட கடவுளே, இவ்வளவு ஸ்கிபிடி டேலண்டா. ஓ நோ 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 நோ, ஒரு பெரிய த்ரீ ஹெட் ஜெயிண்ட் ஸ்கிபிடி டேலண்டே இருக்குங்க. அட கடவுளே, இவங்கிட்ட மட்டும் நம்ம மாட்டினோம், நம்ம கதையை முடிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட ஆள் பலமும் இல்ல, ஆயுத பலமும் இல்ல, ரெண்டே ரெண்டு சோல்ஜர்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. இவங்களை வச்சு கண்டிப்பா நம்மளால இந்த ஸ்கிபிடி டேலண்ட் ஆர்மியை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இப்ப நம்ம கேமராமேன் கிட்டே ஹெல்ப் கேட்கலாம். ஹலோ கேமராமேன், இட்ஸ் பிராங்க்லின், we need backup. நாங்க இங்க ஒரு பெரிய ஸ்கிபிடி டாலட் ஆர்மிய ஸ்பாட் பண்ணிருக்கோம். சோ உடனே we need backup. ஓகே பிராங்க்லின், டோன்ட் வரி, நான் உடனே உங்களோட பிளேஸ்க்கு ஏர் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸஸ் சென்ட் பண்றேன். பிராங்க்லின், நீ ஒரு 3 2 1 கவுண்ட் டவுன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணு. என்னது கவுண்ட் டவுனா? ஓகே கேமராமேன், 3 2 1 போடு. நம்மளோட ஏர் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் வந்துருச்சு. அடே ஸ்கிபிடி டாலட் ஆர்மி, இன்னையோட உங்க கதை முடிஞ்சிரா. சரி வாங்க நம்ம குயிக்கா ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போயிரலாம். ஏனா இப்ப இந்த இடமே வந்து பாத்தீனா பயங்கரமா பிளாஸ்ட் ஆக போகுது. கேமராமேன் சோல்ஜர்ஸ், நீங்களும் ஒரு சேஃபான பிளேஸ் ஓடி வந்துருங்க. ஓ நோ, வெடிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. போடு டமா டமா, ஆடா டாடா டாடா, அட கடவுளே வேற மாதிரி. சோ நம்மளோட ஏர் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்த மொத்த ஸ்கிபிடி டாலட் ஆர்மி இப்போ காலியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பக்கத்துல போய் பார்க்கலாம். அடா டாடா டாடா டாடா, போடு. நம்ம நினைச்ச மாதிரியே இங்க இருந்த எல்லா ஸ்கிபிடி டாலட்டும் அழிஞ்சு போயிருச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம தனித்தனியா போய் ஏதாச்சும் சர்வைவர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஏதாச்சும் சர்வைவர்ஸ் பாத்தீங்கன்னா உடனே அவங்களை சேஃபா நம்மளோட காருக்கு கூட்டு வந்துருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், நான் ரைட் சைடு போறேன், நீங்க லெப்ட் சைடு போய் பாத்துக்கோங்க. ஹலோ, யாராச்சும் உயிரோட இருக்கீங்களா? உயிரோட இருந்தீங்கன்னா வெளியே வாங்க, நாங்க உங்களை காப்பாத்ததா வந்திருக்கோம். எனி சர்வைவர்ஸ், நாங்க ஒரு ரெஸ்கியூ டீம், நீங்க எங்களை நம்பி வரலாம், நாங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா உடனே வெளியே வாங்க. டே யாரா நீ? ஓகே கைஸ், சீக்ரெட் பேஸ்க்கு வந்தாச்சு. அண்ட் நம்ம கேமராமேன் இங்கே தான் இருக்காரு. கேமராமேன் ஃபர்ஸ்ட் டாஸ்கை சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல் டன் ஃப்ராங்க்லின், வெல் டன், நீ சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்போ நம்ம செகண்ட் டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, இப்போ நீ மிலிட்ரி பேஸ்க்குள்ள யாருக்குமே தெரியாம என்டர் ஆகி அங்கே இருக்கிற நமக்கு தேவையான சூப்பர் பாம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஓ இவ்வளோதானா, மிலிட்ரி பேஸ்க்குள்ள என்டர் ஆகுறதுலாம் எனக்கு கை வந்த கலை கேமராமேன். பிராங்க்லின், பட் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னதுன்னா, ஸ்கிபிடி டாலட் ஆர்மி மொத்த மிலிட்ரி பேஸையும் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதனால மிலிட்ரி பேஸ் ஃப்ரண்ட் கேட் அண்ட் பேக் கேட் ரெண்டு கேட்லயும் ஸ்கிபிடி டாலட் செக்யூரிட்டி கார்டு ஹெவியா இருக்கு. அதனால உன்னால மிலிட்ரி பேஸ்க்குள்ள ஈஸியா என்டர் ஆக முடியாது. ஐயோ, இந்த ஸ்கிபிடி டாலட் மிலிட்ரி பேஸையும் விட்டு வைக்கலையா? அப்ப இது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். பட் இதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் கேமராமேன், இதை நானே பாத்துக்கிறேன். ஏன்னா ஐ ஹாவ் அனதர் ஐடியா. ஓகே கைஸ், நம்மளோட செகண்ட் டாஸ்க கம்ப்ளீட் பண்ண கிளம்பலாமா? லெட்ஸ் கோ. மிலிட்ரி பேஸ் பக்கத்துல வந்தாச்சு, பட் இப்போ நம்மளால டைரக்டா உள்ள போக முடியாது. அதனால இப்போ நம்ம இன்னொரு பிளான் தான் யூஸ் பண்ண போறோம். சோ அது என்ன பிளான் அப்படிங்கறத நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அண்ட் இப்போ நம்ம கூட நாலு கேமராமேன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ஸ்கிபிடி டாலட் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற மிலிட்ரி பேஸ்க்குள்ள போக போறோம். அதனால தான் சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பேரை கூட்டி வந்திருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம குயிக்கா போய் நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்மளோட பிளான் என்ன அப்படினா, இப்போ நம்ம இந்த கார்ல ஏறி டைரக்டா மிலிட்ரி பேஸ்க்குள்ள பறக்க போறோம். இதுதான் நம்மளோட பிளான். டே அப்ரண்டிஸ்களா, வந்து கார்ல ஏறுங்கடா. ஓகே, ஒரு ஒளியா கார்ல ஏறிட்டாங்க. இப்ப நம்ம செம்ம ஸ்பீல்ல போய் டைரக்டா இந்த மவுண்டைன்ல இருந்து மிலிட்டரி பேஸ்க்குள்ள அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணிக்க போறோம். இந்த பிளான் 100% ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். பட் என்ன நடக்க போகுதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, ஓவரா ஸ்கிட் ஆகுதே, என்ன நடக்க போகுதோ? ஐயோ ஐயோ, போச்சு போடு. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிலிட்டரி பேஸ்க்குள்ள லேண்ட் ஆகிட்டோம். சரி வாங்க இப்ப நம்ம அப்படியே ரிவர்ஸ் எடுத்து போய் மிலிட்டரி பேஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே, அப்படியே ரிவர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி பேஸ்க்குள்ள வந்தாச்சு. சரி வாங்க இப்ப நம்ம அந்த சூப்பர் பாம்ப தேடி போகலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த சூப்பர் பாம்ஸ் எல்லாம் மெயினான பில்டிங்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெயின் பில்டிங் லாக் ஆயிருக்கு, அண்ட் அந்த மெயின் பில்டிங் ஓபன் ஆயிருக்கு. அப்ப அங்கதான் அந்த சூப்பர் பாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ நோ 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 நோ, பட் இங்க என்ன இவ்வளவு ஸ்கிபிடி டாலட் இருக்காங்க? இவங்க எல்லாத்தையும் இப்ப நம்ம ஷூட் பண்ணி போட்டு தள்ளிட வேண்டியதான். அட டே, அவங்களும் அலர்ட் ஆகி
பயங்கரமா ஷூட் பண்றாங்க. ஒரு ஓரமா போய் நம்ம காரை ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். அடே கேமராமேன் மேல இருந்து என்னடா பண்றா, அவங்க ஷூட் பண்ணி தள்ளுறா. ஓகே கைஸ், இது சரிப்பட்டு வராது, நம்மளே களத்துல இறங்கிட வேண்டியதான். வாங்கடா வாங்கடா வாங்கடா, இன்னைக்கு நீங்களா நானா பாத்துருண்டா போடு. நம்ம கேமராமேன் சோல்ஜர் சும்மா பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அடே ஸ்கிபிடி டேலண்ட், இன்னைக்கு உங்க ஸ்கிபிடி டேலண்ட் டீமா இல்ல எங்க கேமராமேன் டீமான் பாத்துருண்டா. வாங்கடா வாங்கடா வாங்கடா, ஒத்தைக்கு ஒத்தைக்கு வாங்கடா, இன்னைக்கு உங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுறா போடு. நம்ம அட்டாக் பண்ணே தேவையில்ல போலங்க. நம்ம கேமராமேன் சோல்ஜர்ஸே வந்து பாத்தீங்கன்னா சும்மா பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்த எல்லா ஸ்கிபிடி டேலண்டையும் போட்டு தெளியாச்சு. கேமராமேன் சோல்ஜர்ஸ் வாங்க வந்து கார்ல ஏறுங்க. என்ன மூணு பேர் தான் கார்ல ஏறி இருக்காங்க, இன்னும் ஒருத்தனை காணோம். ஏய் இன்னும் அங்க ஒருத்தன் படுத்து கிடக்கா. ஓ நோ 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 நோ, இப்படி நடந்திருக்க கூடாது. Guys, so இங்க நடந்த ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல ஒரு கேமராமேன் சோல்ஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிட்டாரு. So sad guys. Okay guys, so சண்டனா சில சம்பவங்கள் நடக்கதான் செய்யும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க இப்ப போய் நம்ம டாஸ்க கம்ப்ளீட் பண்ணலாம். So எனக்கு தெரிஞ்சு நம்ம தேடி வந்த அந்த சூப்பர் பாம் இந்த பில்டிங் குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அட ஆமாங்க, நம்ம தேடி வந்த சூப்பர் பாம் இங்க தான் இருக்கு. இந்த சூப்பர் பாம்ல இருந்து தான் ரெண்டு சூப்பர் பாம் நம்ம கேமராமேன் எடுத்துட்டு வர சொன்னாரு. அடே கேமராமேன் சோல்ஜர்ஸ், குயிக்கா ரெண்டு சூப்பர் பாம் எடுத்து நம்ம வண்டியில லோட் பண்ணுங்கடா. ஓகே பாஸ், லோட் பண்ணிடுறோம். ஓகே கைஸ், நம்மளோட கார்ல சூப்பர் பாம் ஏத்தியாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு சூப்பர் பாம் எடுத்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். அண்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட் டோர் வழியா போக வேண்டாம், பேக் டோர் வழியாவே எஸ்கேப் ஆகி கிளம்பிடுவோம். ஓகே, மிலிட்டரி பேஸோட பேக் கேட் கிட்ட வந்தாச்சு. இங்க எவ இருந்தாலும் அடிச்சு ஏத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோயோ, இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சுட்டு தள்ளுறா வாங்கிக்கோடா மொட்டை தலைங்களா போடு. ஐயோ கார் ஸ்டக் ஆயிருச்சு, நிக்காம போயிட்டே இரு, போ 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 போ. எப்போடா ஒரு வழியா நம்ம மிலிட்டரி பேஸ்ல இருந்து இந்த சூப்பர் பாம்பை கலெக்ட் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டோங்க. வேற மாதிரி வேற மாதிரி. சோ நம்மளோட செகண்ட் டாஸ்கையும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏ வெறித்தனம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த சூப்பர் பாம்பை எடுத்துட்டு போய் கேமராமேன்ட்ட கொடுத்து நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கேமராமேன் அவங்க டீமோட பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சரி வாங்க அப்படி என்ன பிளான் பண்றாருன்னு போய் பார்க்கலாம். ஹலோ கேமராமேன், நம்மளோட செகண்ட் டாஸ்கை நான் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். சோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. பிராங்க்லின், இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சிட்டிக்குள்ள ஒரு பெரிய சுனாமியை கிரியேட் பண்ண போறோம். அண்ட் இந்த ஸ்கிபிடி டேலட்ஸ்க்குலாம் நீச்சல் தெரியாதனால இந்த ஸ்கிபிடி டேலட் எல்லாமே அந்த சுனாமில முழுகி செத்து போயிரும். அடடடடடடடடா, என்ன பிளான் கேமராமேன், நீங்க வேற லெவல். ஆமா, எப்படி நம்ம அந்த சுனாமியை கிரியேட் பண்ண போறோம்? கவலைப்படாத பிராங்க்லின், அதுக்கு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். நீ மிலிட்டரி பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த சூப்பர் பாம்பை யூஸ் பண்ணி தான் நம்ம சுனாமியை கிரியேட் பண்ண போறோம். அடடே செம்ம பிளான் கேமராமேன், நான் உடனே அந்த சூப்பர் பாம்பை யூஸ் பண்ணி கடல்ல ஒரு சுனாமியை கிரியேட் பண்றேன். பிராங்க்லின் வெயிட், ரொம்ப அவசரப்படாத, இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னதுனா இன்னொரு ஸ்கிபிடி டேலண்ட் ஆர்மி பீச்ச கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீ சுனாமியை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிபிடி டேலண்ட் ஆர்மியை நீ பீட் பண்ணணும். இதுதான் உனோட டாஸ்க். ஓ ஓகே கேமராமேன், பட் நான் எப்படி அந்த ஸ்கிபிடி டேலண்ட் ஆர்மியை பீட் பண்றது? கவலைப்படாத பிராங்க்லின், அந்த ஸ்கிபிடி டாய்லெட் ஆர்மியை டிஸ்ட்ராய் பண்றதுக்கான ஸ்பீக்கர்மேனோட சூப்பர் பவர்ஸ் நான் உனக்கு தரேன். பட் அதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதான் என்னால உனக்கு ஸ்பீக்கர்மேனோட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். காய்ஸ், இப்ப எனக்கு ஸ்பீக்கர்மேனோட சூப்பர் பவர்ஸ் கிடைக்க போகுது, பட் அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதான் எனக்கு ஸ்பீக்கர்மேனோட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். சோ எல்லாரும் இப்பவே லைக் பண்ணுங்க. ஓகே, நீங்க லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான், விடாம லைக் பண்ணுங்க. போடு ஸ்பீக்கர் மேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம். போறா பிஜிஎம் நம்ம ஸ்பீக்கர் மேன் சும்மா மஜாவா இருக்காரு. சரி வாங்க இந்த ஸ்பீக்கர் மேனை வச்சு இப்ப நம்ம அந்த ஸ்கிபிடி டேலண்ட் ஆர்மி அடிஞ்சு தம்சம் பண்ணலாம். அடே ஸ்கிபிடி டேலண்ட் ஆர்மி, உங்களை அழிக்க இந்த ஸ்பீக்கர் மேன் பறந்து வந்துட்டே இருக்காண்டா. இந்தா வந்துட்டேன்டா. பிராங்க்லின், இன்னையோட உன் கதையை முடிக்கிறோம்டா. என்னது, என்னோட கதையை முடிக்க போறீங்களா? நான் தாண்டா உங்க கதையை முடிக்க போறேன். இந்தா வாங்கிக்கோங்கடா, இப்ப என்னோட லேசர் பவரை வச்சு உங்க எல்லாரையும் அப்படியே பொசுக்கி எரிக்கிறேன்டா. ஐயோ, அவங்களும் வேற லெவல் அட்டாக் பண்றாங்க லேசர் கண்ணை வச்சு. இந்த வாங்கிக்கோங்கடா ராக்கெட் லாஞ்சர் போடு. அங்க பாருங்க அந்த ஜெயிண்ட் ஸ்கிபிடி டேலண்ட், நம்ம அட்டாக் பண்றதை தாங்க முடியாம உருண்டு பிறண்டு தவண்டுட்டு இருக்கான். அடே உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான்டா வருது. இந்தாங்க வானவழியா வந்து ராக்கெட் லாஞ்சர் உங்களை அட்டாக் பண்ணி தூக்கி எழுதி பாரு. போடு பொடுசா இருக்கிறவங்க எல்லாம் காலி ஆயிட்டாங்க. இன்னும் இந்த பெரிய ஸ்கிபிடி டேலண்ட் மட்டும்தான். டே உன்னோட கதையும் இப்ப முடிக்கிறேன் பாரா. வாங்கிக்கோ 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 போடு. ஓ நோ, அவனை பாத்தீங்களா அப்படியே ஒரு பல்ட் அடிச்சு கவுந்து கீழே விழுந்தாங்க. ஓ நோ, அவன் வருங்க அடிக்கு ரெடியில் சும்மா பரண்டு பரண்டு சுத்தி சுத்தி விழுந்துட்டு இருக்கான். பட் இவங்களை சும்மாவே விடக்கூடாது, நம்ம ராக்கெட் லாஞ்சரை வச்சு எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தாறுமாற அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எல்லாம் காலி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அட ஆமாங்க. சோ இங்க இருந்த ஸ்கிபிடி டேலண்ட் ஆர்மியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சு படுக்க போட்டோம். சரி வாங்க இப்ப நம்ம திரும்ப சீக்ரெட் பேஸ்க்கு போகலாம். அண்ட் இட்ஸ் டைம் டு கிரியேட் எ சுனாமி. ஓகே கைஸ், சீக்ரெட் பேஸ்க்கு வந்தாச்சு. நமக்காக ஒரு ஹெலிகாப்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்ம அந்த ஹெலிகாப்டர்ல அந்த சூப்பர் பாம்பை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம். ஓகே,
நம்மளே ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்பிர வேண்டியதான். அண்ட் ஹெலிகாப்டர் பெர்ஃபெக்ட்டா டேக் ஆஃப் பண்ணிட்டோம். அண்ட் இந்த சூப்பர் பாம ஒரு ரோப் யூஸ் பண்ணி ஹெலிகாப்டரோட அட்டாச் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே தூக்கிட்டு போய் கடல்ல வச்சு பிளாஸ்ட் பண்ணிர வேண்டியதான். ஓகே गाइस, கடலுக்கு நடுவுல வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே அந்த சூப்பர் பாம உள்ளக்க மெதுமெதுவா உள்ளக்க இறக்கிடுவோம். பொறுமை 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 பிராங்க்லின். ஓகேங்க, சோ பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பாம்பா தண்ணிக்குள்ள இறக்கியாச்சு. இப்போ நம்ம அந்த பாம்பை அப்படியே கலட்டி விட்டுருவோம். ஓகே, பெர்ஃபெக்ட்டா கலட்டி விட்டோம். அண்ட் அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புகைய ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிரும். அண்ட் சுனாமியும் கிரியேட் ஆயிரும். ஓகே கைஸ், அந்த சூப்பர் பாம்பு பிளாஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் த கவுண்ட் டவுன். 3, 2, 1, பூம். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக எல்லா ஸ்கிபிடி டேலட்டும் இந்த சுனாமியில் மூழ்கி செத்து போயிருச்சு. ஸோ இன்மணிக்கு இந்த ஸ்கிபிடி டேலட்டால லாசாண்டோ சிட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரி வாங்க, நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு சூப்பர் பாம்பை யூஸ் பண்ணி இந்த சுனாமியை மறுபடியும் உள்வாங்க வச்சிடலாம். ஓகே, சுனாமிக்கு நடுவில் வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த பாம்பை தண்ணிக்குள்ளே இறக்கி அப்படியே கலட்டி விட்டுருவோம். மறுபடியும் அந்த சூப்பர் பாம்பு புகையை ஸ்டார்ட் ஆயிருச்சு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம தள்ளி பறந்து போயிடலாம். ஓகேங்க, மறுபடியும் இந்த சூப்பர் பாம்பு பிளாஸ்ட் ஆக போகுது. லெட்ஸ் ஸ்டார்ட் த கவுண்ட் டவுன். 3, 2, 1, யோ போடா, ஒரு வழியா சூப்பர் பாம்பை யூஸ் பண்ணி கடலை திரும்ப உள்ளக்க அனுப்பியாச்சு. அண்ட் கடல் உள்ள போகும்போது இங்க இருந்த ஸ்கிபிடி டேலட் எல்லாமே கடலோட கடலா உள்ள போயிருச்சு. சோ இன்மணிக்கு இந்த ஸ்கிபிடி டேலட்டால இந்த லாசாண்டோ சிட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மக்களும் சிட்டிக்குள்ள மறுபடியும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கார், பஸ், ட்ரெயின் எல்லாமே நார்மலா மறுபடியும் ஓட ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கேமராமேன் அண்ட் ஸ்பீக்கர்மேன் தான். சோ இந்த கேமராமேன் ஸ்பீக்கர்மேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவலான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். டாடா, பை பை.